ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தர்காவுக்கு போயிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட சேர்ந்து அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணுற அந்த சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோட கடைசியில் இன்னொரு ஒரு வீடியோவை நான் வந்து போடுறேன். எந்த அளவுக்கு வந்து முஸ்லீம்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க, அதாவது ஒன்று வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹிந்துத்துவ ஆள், அவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஒன்று அந்த திமுக ஆட்கள் ஒரு சில ஈடு ஒரு வெக்கங்கெட்ட சில பேர்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க, அவனுங்கள்லாம் வந்து பரப்பி விட்டானுங்க. அவனுங்களுக்கு ஆகட்டும், ரஜினிகாந்த் அவர்களை வந்து பாஜக ஆளு, அவர் வந்து இஸ்லாமுக்கு எதிரானவர் சொல்லிட்டு ஒரு சில சங்கிகள்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு செருப்படி கொடுத்துருக்கு இந்த ஃபோட்டோ வீடியோக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகர், அவர் வந்து ஹிந்து, அதனால அவர் வந்து சாமியை கும்பிடுவார் சரிங்களா. அதை தவிர்த்து அவர் எல்லா மதத்திற்கும் வந்து பொதுவானவர், அவருக்கு வந்து எல்லா மதமும் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அதை வந்து இப்போ வந்து இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு நிரூபிக்கவும் செஞ்சிருக்காரு. பல தடவை இதே மாதிரி வந்து பல மசூதிக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போகவும் செஞ்சிருக்காரு தர்காக்களுக்கு. இதை இப்போ வந்து இதை செஞ்சு இன்னொரு தடவை நிரூபிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வந்து அவர் மேலே வந்து ஒரு சாயம் பூசாமல் அவருடைய நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஒரு வீடியோ பார்த்த பிறகு, இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்த பிறகு உங்களுக்கும் அது வந்து தோன்றணும், கரெக்டாக தோணியிருக்கும் சரிங்களா. ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு முஸ்லீம்கள் மரியாதை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த வீடியோ ஹே சார் 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 ஹே சார்